எப்பா நீ 50 அடிச்சாலும் சரி 100 அடிச்சாலும் சரி ஏன் டபுள் செஞ்சு அடிச்சாலும் சரி உனக்கு இந்தியா டீம்ல வாய்ப்பே இல்லப்பா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 537 நாட்களா பிரித்யூசாவுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதுக்கு அப்புறம் தான் வாய்ப்பு கிடைச்சது. அதை பத்தி இப்ப மனம் திறந்து பேசியிருக்காரு பிரித்யூசா. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு என்ன நடந்திருக்கு பிரித்யூசா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயிலா பாக்கலாம். அண்டர் 19ல இந்திய அணி கேப்டனா இருந்த பிரித்யூசா தொடக்க வீரரா களமிறங்கி அசத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா காயம் காரணமா வாய்ப்பை இழந்தாரு. அதற்கு பிறகு தொடர்ந்து இந்திய அணியில வாய்ப்பே கிடைக்கல. 1.5 வருடத்திற்கு பிறகுதான் இந்திய அணியில இடம் பிடிச்சாரு. எஸ் பிரித்யூசா கடைசியா 2021 ஜூலை மாதத்துல இலங்கைக்கு எதிரான T20 போட்டியில விளையாண்டாரு. அதற்கப்புறம் 2023 ஜனவரி மாதம் நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடர்ல பங்கேற்றாரு. இருந்தாலும் கூட பிளேயிங் 11ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை தொடர்ந்து தான் பிரித்யூசா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல சாதனை படைக்க தொடங்கினாரு. சையத் முஸ்தாக் அலி தொடர்ல கடந்த ஆண்டு 363 ரன்கள் எடுத்தாரு. ரஞ்சி டிராபில ஒரே இன்னிங்ஸ்ல 379 ரன்கள் விளையாசி தன்னோட திறமையை நிரூபிச்சு காட்டினாரு. இதை பத்தி தான் செய்தியாளர்கள் சந்திப்புல பேசியிருக்காரு. ரொம்பவே வேதனையா பிரித்யூசா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, இந்தியா டீம்ல இடம் கிடைச்ச உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. பிளேயர்ஸோட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணன அந்த தருணத்தை நான் ரொம்பவே அனுபவிச்சேன். இருந்தாலும் கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்ல. இந்தியா டீமுக்கு திரும்பிட்டேன் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஒரு பிளேயர் ஸ்குவாட்ல இடம் பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் தேர்வு குழுவோட கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்கதான் ஒரு பிளேயர் எப்ப தேவை எப்ப தேவையில்லை அப்படிங்கறத முடிவு செய்வாங்க. அவங்களோட முடிவுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சில வீரர்களுக்கு தொடர்ந்து அவங்க வாய்ப்பு கொடுக்க முடிவெடுப்பாங்க. அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. நான் தொடர்ந்து இந்தியா ஸ்குவாட்ல இடம் பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். நான் பல குறிக்கோள் வச்சிருக்கேன். அது எல்லாமே இந்தியா டீம்ல இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் செய்வேன். நான் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை ரஞ்சி டிராஃபில வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் கூட இந்திய அணியில என்னால இடம் பிடிக்க முடியல. நான் அடிக்கிற ஸ்கோர் 10 அப்படிங்கறதுனாலதான் இன்னமும் ஸ்கோர் அதிகமா அடிக்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் 379 ரன்கள் அடிச்சேன். அன்னைக்கு நான் விளையாண்டப்ப அது என்னோட நாள தான் தெரிஞ்சது. எனக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நான் வீணடிக்க கூடாது அப்படின்ற முடிவுல தொடர்ந்து சேர்க்க முயற்சி செஞ்சேன். இவ்வளவு கடினமான உழைப்ப போட்டும் கூட இந்திய அணியில திரும்பவும் இடம் பிடிக்க முடியல அப்படின்ற ஏக்கம் என் மனசளவுல பாய்ச்சிட்டு தான் இருக்கு. இது தாமதமான முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லி பிரித்யூசா ரொம்பவே மனவேதனையோட பேசியிருக்காரு. சரி ஓகே, நீங்களும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க பிரித்யூசாவுக்கு இந்திய அணியில வாய்ப்பு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.